கமல் சாருடைய தீவிரமான ஒரு ஃபேன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சமீபத்தில் ஓட்டு போட போகும்போதே எல்லாருமே வந்து நீங்கள் அவருக்கு தானே ஓட்டு போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவருக்கு எவ்வளோ தீவிரமான ஃபேனுன்னு தெரியும். மக்கள் தலைக்கும் எம்ஜிஆருக்கும் கமல் சாருக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று உண்டு. ஓடி வந்து கதாநாயகியோட உதட்டை கடிச்சா அது கமல் சார், ஓடி வந்து தன்னுடைய உதட்டையே கடிச்சுக்கிட்டா அது வந்து எம்ஜிஆர். இது நான் இங்கே வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், சொந்த ஜோக் கிடையாது. இதே மாதிரி தான் நான் சிரித்தது, நல்லா இருந்ததுட்டு. இது வந்து நான் சும்மா ஜோக்காக சொல்கிறது. நான்லாம் வந்து கருத்து போயிடுவேங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கேன். கட்சி ஆரம்பித்தா வெயில் இறங்கி போய் மக்கள்கிட்ட போய் பேசணும், நான் கருத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு தான் இல்லட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு பொன்னிறத்தில் மக்கள் தலைக்கு மிஞ்சாருக்கு அப்புறம் வேலை, இப்படி பொன்னிறத்தில் இருக்க ஒருத்தர், நடிப்பு தான் அவருடைய பேஷன், உயிர், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு தான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லும்போது அதை வந்து நான் பெருமளவு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு விருப்பம். நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது தனக்கு இருக்க சுகத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக பணிபுரியணுங்கிற அவருடைய எண்ணம் வந்து நீடர பார்த்துக்கள். அவருடைய ஹேர் ஸ்டைல பாருங்கள், இருளுக்கு நடுவில் அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் மாதிரி அந்த ஹேரை பாருங்க, அந்த இருளை கிழிச்சிட்டு போகிற ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஹேர் அவ்வளோ ப்ராப்ளமாக பார்த்துருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப தூரத்துலேருந்து ரசிக்கிறேன் சார், உங்களுடைய பழைய கதாநாயகன் மாதிரி. அது பழையன்னு சொல்கிறது கொஞ்சம் பொறாமையில் சொல்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் வந்து அவரை நான் இப்படி கௌரவப்படுத்துகிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஆனந்த பிச்சர் சுரேஷ் அவர்களை நான் வந்து சமீபத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி கமல் வந்து எங்களுக்கு மாதிரி ஒரு கதை சொன்னாப்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாப்ல, இதெல்லாம் உதவாதுப்பா வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். அப்போ கமல் சார் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த ரெகுலர் சினிமா இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கார். இதை வந்து அவருடைய வார்த்தையிலே அவர் சொன்னார், எல்லாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேச்சு எடுத்துகிட்டு என்கிட்ட வராதுன்னு. அதுலேருந்து பேசுறது நிறுத்திட்டேன் யாருக்குன்னா அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் ராஜ்கமல்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு, அதுலேருந்து அவருடைய வித்தியாசமான படங்கள், அவர் சினிமாவில் செய்யாத பெரிய சாதனைகள் எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய முன்னோடி. இந்த சிங்கிள் ரோல் சோலோ ஆக்டை வந்து அவர் ஏன் விட்டு வச்சார்னா, ஒரு வேளை என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிற்காலத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமேங்கிறதுக்காக விட்டு வச்சார் அது மாதிரி தெரியல. அதுக்காகவே நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் அவர் சபை மையமாக அமர்ந்துருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இதுக்கு மேலே நன்றியை வந்து வெற்றி விழாவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.